வைதிக மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமை இருக்கிறது. பெருமை இருக்கிறது, சாதாரண பெருமை இல்ல, தலைக்கணமே கூட இருக்கலாம். இந்த வேதத்தை பத்தி இன்னொரு செய்தி, வேதத்திலே அர்த்த லாப சாதனம் என்று ஒரு தொடர் பார்க்கலாம். அர்த்த லாப சாதனம், சாதனம்னா என்ன? கருவி. அர்த்தம் என்று சொன்னால் என்ன? பொருள். லாபம் என்று சொன்னால் நினைப்பதை நாம் கிடைக்கும். அர்த்த லாப சாதனம், நாம் கருதிய பொருள் கிடைப்பதற்குரிய கருவி எது? வேதம். நாம் கருதிய பொருள் கிடைப்பதற்குரிய கருவி நூல். அது இறைவனை அடைய வேண்டுமா? அங்கு கிடைக்கும். இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளை அறிய வேண்டுமா? அங்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய செய்திகளை வேண்டுமா? அங்கே கிடைக்கும். எல்லாம் வேதத்தில் உள்ளன. இதை நம்ம திருமூலர் சொல்லுகிறார், வேதத்தை விட்ட அறமில்லை. சைவத்துக்கு திருமுறைகள் சட்ட நூல்கள்னு சொன்ன திருமுறைகள், அந்த சட்டத்தை அடிப்படை சட்டுவதற்கு மாற்றிட்டு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று தொடக்கத்தில் சொன்னேன். அதைத்தான் எங்க ஆளுவை செஞ்சாங்க. ஆனா திருமூலரை ஒழுங்கா படிச்சிருந்தா அதை செய்திருப்பார்களா? வேதத்தை விட்ட அறமில்லை. வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள எல்லாம் அடலை மின்னும். வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள, அதனால் தர்க்கவாதத்தை விட்டு மறிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. இது திருமூலருடைய திருவாக்கு. வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள. ஆக வேதம் நமக்கு மிக அடிப்படையான நூல். வேதத்தில் இருந்துதான் மற்ற நூல்கள் கட்டப்படுகின்றன. மற்ற அதிகார நூல்கள் வேதத்தில் இருந்துதான் நமக்கு கட்டப்படுகின்றன. ஆக அடிப்படை நமக்கு வேதம்.